கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதுவே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இந்த விவகாரத்துல காவல்துறை மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் 27ஆம் தேதியே காவல்துறையினர் ஒரு 6 குழுக்களாக பிரிந்து பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அலுவலகம், இளைஞர் மாளிகை உள்ளிட்ட 6 இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனை கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த அந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள், அதாவது முறைகேடாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் புரூட்டல் ஃபவுண்டேஷன் என வணிக ரீதியான நிறுவனத்தை தொடங்கிய விவகாரத்தை முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் புகார் அனுப்பப்பட்டு அவர் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணையானது நாளை வரக்கூடிய நிலையில ஆளுநர் ரவி இன்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு இன்று பிற்பகல் அவர் வருகிறார். இதுவும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வராங்க. அதாவது ஆளுநரின் இந்த வருகையானது குற்றச்சாட்டு பின்னணியில் சிக்கி இருக்கக்கூடிய துணைவேந்தருக்கு ஆதரவாக அமையக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தற்பொழுது மீண்டும் ஒரு சோதனையில காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. அதாவது தற்போது ஏற்கனவே ஆவணங்கள் பல கைப்பற்றதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது மீண்டும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 5 இடங்கள்ல இந்த சோதனை நடக்குது. இந்த சோதனையானது மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்று காவல்துறை வட்டத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனையும் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்பினர் நடத்தக்கூடிய போராட்டமும் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இளங்கவதி மோகன்ராஜ், இந்த 2 கேள்விகள். ஏற்கனவே அங்க நடத்தப்பட்ட சோதனையில ஒரு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க, அதன் அடிப்படையில ஏதேனும் விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கா? ஒன்று, அதனை தாண்டி இது போல சர்ச்சை இருப்பது ஆளுநருக்கு நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு அங்க ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தப்படுவதற்கான அவசியம் என்ன? என்ன ஆய்வு கூட்டம், அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வு கூட்டம் அது? அதாவது ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த காவல்துறையினரின் சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக பல்கலைக்கழக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விஷயம் என்ன மாதிரியான வரவு செலவு கணக்குகள், எத்தனை நிறுவனங்களோடு இவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், இதன் மூலமாக பண பரிமாற்றம் ஏதேனும் நடத்திருக்கிறதா என்பது குறித்த விவரங்கள் தான் அந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சோதனைக்கு பிறகுதான் 8 நிறுவனங்களுடன் கல்வி நிறுவனங்களுடன் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயக்கி வரக்கூடிய அந்த வர்த்தக ரீதியான புரூட்டல் ஃபவுண்டேஷன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பலருக்கு அழைப்பாளை அனுப்பி விசாரணையும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்புவதற்கு காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். எதிர்வரும் கால நாட்களில் அதுவும் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவே இந்த சட்டிப்பு ஆளுநர் நடத்தக்கூடிய ஆய்வுக் கூட்டமானது அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களுடன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமும் இன்று பிற்பகல் 1 மணி நேரத்துக்கு மட்டுமே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது அவசரமாக திடீரென ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதன் பின்னணி பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு துணை போவதாக அமைவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தையும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆட்சிக்குழு உறுப்பினர், அதாவது அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுப்பிரமணி இவர்கள் இருவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் 4 பேர் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள்